கல்வாரி கம்யூனிட்டி சபையின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். செய்திக்கு முன்பதாக இதோ ஒரு பாடலை கேட்போமா? அன்பான நேயர்களே, அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புது மாதத்துக்குள்ளே வந்திருக்கோம். நாட்கள் எப்படி கிடுகிடுன்னு ஓடுது. எல்லா நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிற தேவன், நம்மை தப்பு வைக்கிற தேவன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன். இதுதான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு. இதோ இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமே. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடு இருப்பேன். மோசையோடு இருந்தது போல யோசுவாவே உன்னோடு இருப்பேன், பயப்படாத. உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் எல்லாம் என்ன வேண்டா, உனக்குள்ளே பயம் வேண்டாம், நான் இருக்கிறேன்ப்பா. பிள்ளைங்க பரீட்சைக்கு போகும்போது அப்பா அம்மா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வர்றாங்க. விடும்போது என்ன சொல்கிறாங்க, டே பயப்படா தம்பி, நான் இங்கே தான் இருக்கிறேன், நல்லபடியாக எழுதிட்டு வாப்பா, நீ எதுக்கும் பயப்படாத, யூ ஆர் ஏ வெரி குட் பாய், நல்லா எழுதுவ அப்படின்னு தட்டி கொடுக்குறோம். சில பெற்றோர் சொல்லுவாங்க, நீ ஒரு மக்கு, நீ ஏன் பரீட்சை எழுத போகிற, உன்னா குழந்தை விடுறன, நீ என்னத்த எழுதி தொலை போகிற அப்படின்னு சொன்னால அது ஒன்றுமே எழுதாது. ஆனால் நல்ல பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளையை கொண்டு எக்ஸாமில் விடும்போதே சரி, அதை ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, பயப்படாதுப்பா, நல்லா எழுதுறான். எல்கேஜி எழுதினாலும் சரி, யூகேஜி எழுதினாலும் சரி, அது எந்த ஸ்டாண்டர்ட் எழுதினாலும் சரி, பப்ளிக் எக்ஸாம் எழுதினாலும் சரி, பெற்றோர்கள் டெக்னிக்கை அறிந்து கொடு. என்ன டெக்னிக்? அவங்களை உற்சாகப்படுத்துங்க. மோசமாக படிக்கிற பிள்ளைங்களே அதோட சரி, நல்லா படிப்பேப்பா, நல்லா எழுதிடுவப்பா, பயப்படாதுப்பா, நான் கூட இருக்கண்டா, பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். நல்ல மோசமான பிள்ளை கூட நல்லா எழுதிட்டு வருவான்.
அப்பா வந்து இப்படி என்கரேஜ் பண்ணிட்டாரு. அப்பா என்கரேஜ் பண்ணுறாரோ இல்லையோ, நம்ம பரம தகப்பன் நம்ம எப்போதும் நம்ம என்கரேஜ் பண்ணுறார். என்ன சொல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், நீ படுக்கும்போது கூட இருக்கிறேன், நீ நடக்கும்போது கூட இருக்கிறேன், நீ எந்த வேலைக்கு போகும்போது கூட இருக்கிற, எல்லா நிலையிலும் உன்னோடு கூட இருப்பேன், ஒருவனும் உனக்கு ஒன்பதாக எதிர்த்து நிற்பதே இல்லை. என்ன சொல்ல வரலாம், பயப்படாத. நம்பர் ஒன், பயப்படாத. கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ரொம்ப கர்ச்சனாக பண்ணுறான். என்ன சொல்கிறான், நீங்கள் வாங்கடா, ஒவ்வொருத்தனா வாங்க, என்ன பண்ணுறேன், உன்னை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் போடுறேன்னா, இதெல்லாம் சத்தத்தை கேட்ட உடனே பயந்து ஓடுறான். இல்லை, சத்தத்தை கேட்ட உடனே பயந்து ஓடுறான் கோலியாத் சத்தத்தை. இப்போது இந்த வைரஸை கேள்விப்பட்டாலே எல்லாம் ஓடுறாங்க, வெளியில் போகக்கூடாதுப்பா, வெளியில் வராதிங்கன்னா பயந்துட்டு வீட்டில் தான் இருக்காங்க. வெயிலுக்கு வராமல் இருக்குது ஒன்று, இந்த வைரஸுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இருக்காங்க. அதில் துணிகரம் இல்லை, ஒரு அவேர்னஸ்க்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கணும். ஆனால் பயம் இருக்கக்கூடாது, பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் நான் யாருக்கு பயப்படுவேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. முதலாவது என்னென்ன, ஆண்டவரும் கூட இருந்தால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதோ இது குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமே. ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். வா, வாட் எ வண்டர்ஃபுல் ப்ராமிஸ். அதாவது நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், இல்லை மாத்திரம் இல்லை, நீ திகையாத, என் வலது கரத்தினால உன்னை பலப்படுத்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், நான் உன் தகப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிற. பயப்படாதீங்க. அதாவது இந்த வியாதிகள் ஒரு சிலருக்கு வரும் பொழுது, அது என்ன வியாதி இருந்தாலும் சரி, குறிப்பாக இந்த கேன்சர் அந்த அறிகுறி வந்த உடனே சரி, நல்லா இருக்கிற மனுஷன் கேன்சர்னு சொன்னாலே அந்த பயத்திலே போட்டுன்னு போயிடுறான், சீக்கிரமாக செத்து போகிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடந்தாலும், ஆறுகளை கடந்தாலும், அக்கினியிலே நடந்தாலும், அக்னி போன்ற சோதனை, பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் நடந்தாலும் நீ பயப்படாத, நான் கூட இருக்கனால எதுக்கு பயப்படும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு சிலர், இந்த சுகர், சாதாரண சுகர் வந்தது, அவர் வந்து ஒரு வீடியோகிராஃபரு, ஃபோட்டோகிராஃபர், ஸ்டுடியோ வச்சுருந்தார். ஒரு நாள் வந்து சொன்னார், ஐயா எனக்கு வந்து சுகர் வந்துருச்சுன்னா, சுகர் வந்துருச்சு, ரெண்டு மூணு தடவை சொன்னார். நான் சொன்னேன், வந்தா என்ன, அது வந்து அது பார்த்து போயிடும், மெடிசன் சாப்பிட போகிறீங்க, டயட் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு. இல்லையா, எனக்கு சுகர் வந்துருக்கியா, சுகர் அதிகமாக இருக்கியா, நீங்கள் சுகர்லாம் அதிகமாக இருக்குன்னு கூட கவலைப்படுதில்லை, அதனால தான் நான் நீண்ட நாள் இருக்காங்க. அவர் கொஞ்சம் தான் வந்துச்சு, அதுக்குள்ளே பயந்து போய் அவர் அவருடைய அவயங்கள் எல்லாம் டேமேஜ் ஆகி ஒரு 45 அவர் மறிச்சு போயிட்டார். அவர் மறிச்சிட்டான்னு கேள்விப்பட்ட போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த வியாதி அவர் கொல்லலை, அவருக்குள்ளே இந்த பயத்தினாலே அவர் இறந்து போயிடார். கேன்சர் வருது, கேன்சர் வியாதியிலே நிறைய பேர் பிழைச்சிருக்காங்க. நேற்று கூட ஒரு அம்மாவை நான் பார்த்தேன், ரேடியேஷன்லாம் பண்ணி தெரப்பிலாம் முடித்து ஒரு அம்மா கூப்பிட்டு வந்தாங்க ஜோம் பண்ணுறதுக்காக. நான் ஜோம் பண்ணேன் சர்ச்சில், எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன், இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களே, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கேன். அவங்க முகத்தை பார்த்தாலும் ஒரு தெளிவாக இருக்குது, தைரியமாக இருக்காங்க இல்லையா, தெரப்பிலாம் முடித்து ரேடியேஷன்லாம் முடித்து வீட்டுக்கு போகிறாங்க. இப்படிப்பட்ட தைரியசாலியும் இருக்காங்க. கேன்சர்னு வந்த உடனே ஐயோ வந்தாச்சுன்னு அப்படி தலைமையில் கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து பயந்து போய் சீக்கிரம் செத்து போகிறதில் இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்ல, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கூட இருப்பதனால இந்த மாதத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கோலியாத் உங்களுக்கு முன்பதாக நின்றாலும் சரி, எதற்கும் பயப்படாதே. வியாதியை கண்டு பயப்படாதீங்க, போராட்டத்தை கண்டு பயப்படாதீங்க, வைரஸை கண்டு பயப்படாதீங்க, பண கஷ்டத்தை கண்டு பயப்படாதீங்க, எதற்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன், இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களோடு கூட இருப்பார். இரண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்படாத, நான் கூட இருக்கேன். மனுஷனுக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறது ரொம்ப லேசு. அப்போ நான் கவலைப்படேன்னு கேட்டேன்னா, கண்டிப்பாக மனுஷனாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் கவலை இருக்க தான் செய்யும்.
அதற்கு கவலை, இதற்கு கவலை. கவலை என்பது மனுஷனோடு கூட பிறந்தது. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது நிறைய உதாரணத்தெல்லாம் சொல்கிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் என்ன விதைக்கிறதுல நூறுக்கிறதுல எவ்வளோ கிராண்டாக இருக்குது. பறவைகளை பாருங்கள், அதில் பூஷிக்கு ஏதாவது சாப்பாடு இல்லாமல் செத்து போயிருக்கா? ஏதாவது ஒரு பறவை அல்லது ஒரு காக்கா சாப்பாடு இல்லாமல் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து சுருண்டு சாப்பாடு இல்லாமல் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. அவைகளை பிழைப்பூட்டுகிற நான் உங்களை பிழைப்பூட்ட மாட்டேன்னா கவலைப்படாதே. கவலைப்படுகிறதுனாலே ஒரு மனுஷனுடைய அளவில் ஒரு இன்ச்சி கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. இதோ இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:22. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், இதான் ரொம்ப பெரிய கவலை. தாய்மார்கள் கேட்டு பாருங்களேன், நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்க, என்ன பண்ணால் இன்றைக்கி என்ன பதார்த்தம் வைக்கிறது, இன்றைக்கி என்ன செய்கிறது, சாம்பார் பண்ணுறதா, மீன் குழம்பு பண்ணுறதா, அது பண்ணுறதா, இது முடிச்சோன்னு அடுத்த நாள் ஒரி பண்ணுவாங்க. மத்தியானம் என்ன பண்ணோம், காலையில் என்ன பண்ணோம், நைட்டுக்கு என்ன பண்ணோம், இதே கவலை. சாப்பாட்டுக்காக கவலை, ரெண்டாவது ட்ரெஸ்ஸுக்காக. நம்ம என்ன இந்த ஃபங்க்ஷன் போகிறோம், நல்லா ஃபங்க்ஷனில் எல்லோரும் நல்லா கிராண்டாக வருவாங்க. எங்கள் அம்மா பாப்பார் கஞ்ச பிசினாரிங்க, ஒன்றுமே வாங்கி தரல. நான் இது மாதிரி போட்டு போனால் என்ன மதிப்பானா அப்படின்னு பிள்ளைங்க வாலி பிள்ளைங்கள்லாம் சொல்லும், சொல்லக்கூடிய காலகட்டம். அதனால் உடைக்காகவும் உனக்காகவும் தான் ரெண்டு தான் மேஜர் கவலை. என்ன ட்ரெஸ் இருக்குது, என்ன சாப்பாடு இருக்குது, இது ரெண்டுத்தையும் ரூல்ட் அவுட் பண்ணி ஆண்டவர் சொல்கிறாரு, உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படாதீங்க. காகத்தை போஷிக்கிறவன் நான், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவன் நான், கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த மாதத்தில் உன் பிள்ளைகளுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க. என்ன கல்யாண வயசு வந்துடுச்சு, என்ன செய்கிறது, கல்யாண வயசு வந்துடுச்சு, அடுத்தது கல்யாணம் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, இந்த காலம் வந்து எப்படின்னா மாப்பிள்ளைங்களாம் சும்மா 5 சவரன் 2 சவரன் அப்படிலாம் கேட்குறதில்ல, கிலோ கணக்கில் கேட்குறானுங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை கிலோ, எத்தனை கிலோ கொடுப்பீங்கன்னா, இரும்பா பொண்ணை வாங்கிட்டு வர்ற மாதிரி கிலோ கணக்கில் கேட்குறாங்க. வரதட்சணையே வாங்காத, ஆமாம், ஒரு சமுதாயம் வரணும்னு நான் விரும்புகிறேன். கொடுக்கறத வாங்கிட்டு சிக்கனமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்போ வந்திருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நிறைய பேர் கூப்பிடாதீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இல்லையே லூயா. கல்யாணம் கொஞ்சம் பேர் வச்சு கல்யாணம் பண்ணி சிக்கனமாக அனுப்பிச்சுங்க. ஆஹா, ஏன் இந்த வைரஸ்னால நிறைய பேர் கூப்பிடாதீங்க, மண்டபத்தில் நிறைய பேர் சேர்க்காதீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக போயிடும். பரவாயில்ல அப்பாடா, லட்சமாக லட்சமாக கடனை வாங்கி உடனே வாங்கி கல்யாணம் பண்ணுறதை விட ஒரு சிறிய கூட்டத்தை சேர்த்து கல்யாணம் பண்ணிட்டான், அதுவும் கல்யாணம் தான். 2000 பேர் சேர்க்கிறதும் கல்யாணம் தான். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதனதன் காலத்தில் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். சில பேருக்கு வீடு இல்லை, வீடு இல்லை, வீடு இல்லை. என்னப்பா இவ்வளத்தின் வருஷம் நம்ம சம்பாரித்தோம், ஒரு வீடு வாங்கலையே, சொந்த வீடு இல்லையேன்னு கவலைப்படுறீங்களே, கவலைப்படாதீங்க. ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதனால உங்களுக்கு தேவையான வீடு வாசல் எல்லாம் ஏற்படுத்துகிற அவர் தான். சரியா, நான் தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, உறுதியாக பற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாமல் இருக்கும்போது அவரே ஒரு நல்ல தகப்பனாக உங்களோடு கூட இருந்து என்னென்ன செய்யணுமோ உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில், உங்கள் குடும்ப விஷயத்தில், உங்கள் வீடு கட்டுற விஷயத்தில் எல்லாத்துலேயும் அவர் சிறப்பாக செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா சொல்லுங்களேன், கண்டிப்பாக செய்வார். அவர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை பிழைப்பு விட்டுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் எந்த கவலையும் உங்களை வாட்டி வதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். தாவீது சொல்கிறான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நீதிமான் சந்ததி அப்பத்துக்காக இறங்கி திரிகிறதை நான் காணவில்லை என்று ஆடுகளை வைத்து கொண்டிருந்த தாவீது ராஜாவாக மாறின பொழுது அவன் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருந்தான். ஆடுகளுக்கு மாத்திரமல்ல, தன்னையும் போஷிக்கிறவர், தன் குடும்பத்தையும் போஷிக்கிறவர் என்று தாவீது தேவன் பேரே நம்பிக்கையாக இருந்தான். காரணம் என்னது, அவர்
அவனோடு கூட இருந்தார். அப்போது தாவீதோடு கூட தான் இருப்பார், உங்க கூட இருக்க மாட்டாரா, ஏன் கூட இருக்க மாட்டாரா? நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன் சொன்னார், நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ எதற்கும் அவிசுவாசமாக இருக்காத. மூன்றாவதாக, அவர் கூட இருந்தால் சோர்ந்து போகக்கூடாது. இதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சோர்ந்து போகாத அவர் எப்படிப்பட்ட தேவன்? நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருப்பதனாலே சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருந்தான், எங்களை விட குறைவான சம்பளம் வாங்கிட்டு இருந்தான், அவனு தான் வீடு கட்டிட்டான், அவனா நல்லபடியாக இருக்கான், பிள்ளைங்கள்லாம் படித்து படித்து கல்யாணம் ஆகிடுச்சு என்று சொல்லி இந்த சோர்வுக்குள்ளே பிசாசு நம்ம நடத்தும் போது விசுவாசத்தை விட்டு நான் போயிடுவோம். இந்த மாதத்தில் நான் சொல்கிறேன், எதற்கும் சோர்ந்து போகாதீங்க. என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் சோர்ந்து போவதே இல்லை அப்படின்னு சோர்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைச்சிருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் விரும்புகிற அதிசயத்தை அற்புதத்தை எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஐயா, சில பேருக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வெளிநாட்டில் சோர்வுக்கு பல டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஒரு வியாதியோ ஒரு காரியமோ ஒரு ஏதாவது ஒரு மன காரியமோ மன தாங்கலோ வந்தாச்சுன்னா இந்த டிப்ரெஷன் பண்ணி சோர்ந்து கிடப்பான், அப்படியே இருப்பான், எப்போ பார்த்தாலும் அப்படியே இருப்பான். இதுக்கு என்ன மருந்து இருக்குது? என்ன மருந்து இருக்குது? நம்ம நாட்டில் இதெல்லாம் அதிகமாக கிடையாது, வெளிநாட்டில் இந்த சோர்வு ரொம்ப அதிகமாக போய் அப்படியே மூலையில் முடிக்கிட்டுப்பான். அதனால தான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஆமாம், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், மற்றவங்களை பாருங்கள், சபைக்கு போங்க, விசுவாசியில் போங்க. ஆமாம், செல் குரூப்பு உட்காருங்க, லைட் ஹவுஸில் உட்காருங்க. ஆமாம், ஒருத்தர் ஒருத்தர் விசாரிங்க, ஜெபம் பண்ணுங்கள், கூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சபையில் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் தனியாக இருக்க முடியாது, நீங்கள் தனியாக இருந்தால் இதெல்லாம் வந்துடும். அப்போ தேவன் உனக்கு துணையாக இருப்பதனால இந்த சோர்வுக்கு நீ இடம் கொடுக்கவே கூடாது. இந்த மாதம் முழுவதும் எல்லா விதமான சோர்வுகளையும் ஆண்டவர் நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா நான் உங்களுக்கு? காலையில் எழுந்த உடனே நல்லா ஸ்தோத்திரம் போட்டு ஜெபம் பண்ணுங்கள், நல்லா பைபிள் வாசிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் பண்ண குடும்பத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், தனியாக ஜெபம் பண்ணுங்கள், பைபிளை தனியாக தான் வாசிக்கணும், தனியாக நிறைய 10 அதிகாரம் வாசிங்க. நீங்கள் வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு கவலை இருக்காது, நீங்கள் பயப்பட மாட்டீங்க, நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. இந்த நாள் எப்படி கழிக்க போகிறோம், இந்த நாள் தேவைகள்லாம் எப்படி சந்திக்க போகுது, இந்த பற்றி ஒரே இருக்காது. காரணம், எல்லா சோர்வு நின்றும் உங்களை தப்பு வைத்து உங்களை விடுதலையாக்க நம்முடைய ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். நிறைய பேர் வியாதி நிமித்தம் சோர்ந்து போயிருக்கீங்க, கடன் பாரத்தை நிமித்தம் சோர்ந்து போயிருக்கீங்க, பல விதமான பிள்ளைகளை திருமணமாகாத இருக்கக்கூடிய காரியங்களுக்காக சோர்ந்து போயிருக்கீங்க, குழந்தை இல்லாத பாக்கியத்தை நிமித்தம் சோர்ந்து போயிருக்கீங்க, புருஷன் மனைவி பிரிஞ்சிருக்கிறதால சோர்ந்து போயிருக்கீங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் முடியும். ஆண்டவரை நம்புங்க, அவங்களோடு கூட இந்த மாதம் முழுதும் இருப்பதனாலே உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்த அவர் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட வரப்போகிறார். அவர் உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்களது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவராக இருப்பதனால அவருக்கு முதலிடம் கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் அவரை வரவேற்று அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மரியாதையும் மதிப்பை நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் போதுமானவராக இருந்து உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை பாதுகாப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஒன்றுக்கும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் ஒவ்வொருவர் பற்றியும் கரிசனை உள்ளவராக இருக்கார். ஆண்ட அவங்கள பற்றி தான் கரிசனையாக இருக்கார், நம்ம பற்றி ஒன்றுமே அவருக்கு கரிசனை இல்லை, நம்ம கண்டுகொள்ள மாட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் அவருக்கு வேணும். ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளைங்க இருந்தால் தாய்க்கு வந்து 5 பிள்ளையும் தேவை. ஒரு பிள்ளைய நினச்சக்கூடாது, பெரிய பிள்ளைக்கு தான் அம்மா செய்கிறாங்க, 2வது பிள்ளைக்கு எனக்கு செய்ய மாட்டோம். அம்மா பொறுத்த வரைக்கும் சமைச்சாலும் சரி எது இருந்தாலும் சரி அந்த 5 பிள்ளைய சரிசமமாக நேசிக்கிறது தான் உண்மையான தாய். ஓர வஞ்சனையோடு ஒரு பிள்ளைக்கு செய்துட்டு இன்னொரு பிள்ளையை விடுறவர் அல்ல. உலக பிரகாரமாகவே இந்த தாய் இப்படி இருக்கானா? உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் விட்டுருவாரா? ஓர வஞ்சனை உள்ள தேவன் அல்ல, உன்னோடு கூட இருக்கிற தேவன் உன்னுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிங்கிக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும்,
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைந்து போகல. இந்த மாதத்தில் ஒரு நன்மையும் குறைந்து போகலை. ஆண்டவர் எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறீங்க. இதோ உங்களுக்காக நான் ஜெபம் அனுப்புகிறேன். அவர் உங்களோடு கூட நடக்கிறவர், உன்னோடு கூட நடக்கிற தேவன், உங்களை விட்டு வழிவிலகாமல் உங்களை ஆசீர்வதிக்க தப்புவிக்க வல்லவராக. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். உன்னுடைய பிள்ளைகளை நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய பாரங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி இந்த மாதம் முழுவதும் சுவிசேஷத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நீ தரும்படி வேண்டிக் கொள்கிறப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்கள் உண்டாவதாக, குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, கடன் பாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லா கடன் பாரங்களையும் நீக்கி சமாதானத்தை தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, தனிமையிலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் வேண்டிய விடுதலை தார். தகப்பனையும் உடைய பிள்ளையுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவைகள் எல்லாம் சந்தியும் ஆண்டவர், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யுங்க. எல்லா நோய் நொடியிலிருந்து விடுதலையாக்கப்பா. எல்லா வியாதியிலிருந்தும் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கூறுகிறேன், சுகத்தை கூறுகிறேன். எப்படிப்பட்ட தீராத வியாதியாக இருந்தால் எல்லா வியாதியிலிருந்தும் விடுதலையாக்கும். இந்த காட்சியினை எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் அவளை ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருந்து வழிநடத்தும்படி சொல்லுகிறோம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்ன நேரில் இந்த செய்திகள்லாம் நீங்கள் யூடியூப் வழியாக நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்கள் மன்றாட்டு வீரர்களோடு பேசி தெரிவிக்க மறக்கக்கூடாது, சரியா? எங்கள் சமுதாய பணிகளுக்கு முடியுமானால் உதவி செய்ய முன்வாருங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களை பரலோகம் ஆசீர்வதிக்கும். நிச்சயம் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷத்தையும் சௌபாக்கியத்தையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். God bless you. ஜெப உதவிகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9677075198, 9940612362 மற்றும் 9942666655. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஏழை எளிய மக்கள் மீது மனதுருகி பல உதவிகளை செய்தார். இதை கருத்தில் கொண்டு மிஸ்பா தொண்டு நிறுவனத்தின் மூலம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட தாய் தகப்பனை இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் மல்லிகை பொருட்கள் மற்றும் தேவையான பொருட்களை கொடுத்து உதவி செய்து வருகிறோம். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் கூலி வேலை செய்யும் பெற்றோர்களின் 3 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தினந்தோறும் பகல் நேர உணவளித்து இலவசமாக ஆரம்ப கல்வியையும் வழங்கி வருகிறோம். பள்ளிக்கு சென்று வரும் பிள்ளைகளுக்கு இரவு நேர பாடசாலை ஒன்றை ஏற்படுத்தி சிறந்த கல்வியையும் கற்றுக் கொடுத்து வருகிறோம். பெண்களின் வாழ்வாதாரம் முன்னேற இலவச தையல் பயிற்சி பள்ளி ஒன்றை நிறுவி கற்றுக் கொடுத்து வேலை வாய்ப்புக்கான உதவிகளையும் செய்து வருகிறோம். இத்துடன் மருத்துவ முகாம், முதியோர்களுக்கான உதவிகள் போன்ற பல்வேறு சமுதாய பணிகளையும் செய்து வருகிறோம். இந்த சமுதாய பணிகளுக்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் உங்களது நன்கொடைகளை நேரடியாகவோ, செக், டிடி அல்லது மணி ஆர்டர் மூலமாகவோ அனுப்பலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் மூலம் அனுப்ப விரும்புகிறவர்கள் www.misbacharitabletrust.org என்ற இணையதளத்தின் மூலமாகவும் கீழ்கண்ட வங்கி கணக்கின் மூலமாகவும் அனுப்பலாம். அக்கவுண்ட் நேம் மிஸ்பா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அக்கவுண்ட் நம்பர் 6707247154. பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிரான்ச் இந்திரா நகர், சென்னை 600020. IFS code SBIN
0070526. இந்த தொலைக்காட்சி ஊழியங்களை தாங்க விரும்புகிறவர்கள் உங்கள் நன்கொடைகளை டிடி, செக் அல்லது மணி ஆர்டர் மூலமாக கால்வரி கம்யூனிட்டி சர்ச் என்ற பெயரில் அனுப்பலாம். எங்களது முகவரி கல்வாரி கம்யூனிட்டி சபை மற்றும் மிஸ்பா தொண்டு நிறுவனம், 172 கெனால் பேங்க் ரோட், கஸ்தூரிபா நகர், அடையாறு, சென்னை 620. இன் இங்கிலீஷ் கால்வரி கம்யூனிட்டி சர்ச் அண்ட் மிஸ்பா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், 172 கெனால் பேங்க் ரோட், கஸ்தூரிபா நகர், அடையார், சென்னை 620. எங்களது அலுவலக தொலைபேசி எண்கள் 044-2442-0135, 044-2449-3377. உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் pastorvincentsamuel@gmail.com என்ற இமெயில் மூலமாக அனுப்பலாம். For more details, visit us at mispacharitabletrust.org and ccmindia.org. And follow us on Facebook at facebook.com/pastorvincentsamuel. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.